பட்டனை பண்ணிட்டு நண்பர்களே இந்த கோடை காலத்தில் குழந்தைகளை மறந்து போன நம்மளுடைய மரபு பக்கம் கொஞ்சம் திசை திருப்புவோம் அப்படி என்ன இந்த மரபு விளையாட்டு மறந்து போன இந்த மரபு விளையாட்டு அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் நீங்க சிறுவயதையா இருக்கும்போது விளையாடிய அந்த விளையாட்டு தாங்க மரபு விளையாட்டு என்ன கண்ணாமூச்சியா இருக்கட்டும் கிட்டி புல்லாக இருக்கட்டும் கோழி குண்டாக இருக்கட்டும் கபடியாக இருக்கட்டும் இந்த விளையாட்டுகள்லாம் மிக இதெல்லாம் உருவாக்குனது யார் அதுக்குள்ளே என்ன சைக்காலஜிக்கலாக குழந்தைகளுடைய மனோதத்துவத்தை எப்படி மேம்படுத்தியிருக்கிறாங்க அதுக்குள்ளே யோகத்தை வச்சுருக்குறாங்க அந்த விளையாட்டுக்குள்ளே யோகம் இருக்குங்க அந்த விளையாட்டுக்குள்ளே மருத்துவம் இருக்குது அந்த பதினாலு வயசு அந்த குமரப்புள்ளையாக இருக்கக்கூடிய அந்த பருவநிலை வரக்கூடிய அந்த பெண்ணுக்கு வயிறு அப்ட்ராக்ட் ஆகக்கூடாது வயிறு சம்பந்தமான பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நொண்டின்னு ஒரு விளையாட்டு இருக்கு இல்லைங்க நொண்டி விளையாடுறது சில்லி விளையாடுறதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் நம்ம தமிழர்களுடைய விளையாட்டில் அது பெண் பிள்ளைகளுக்கு மட்டுமே விளையாடக்கூடிய விளையாட்டு ஆண் பிள்ளைகளுக்கு விளையாடக்கூடிய விளையாட்டு விளையாட்டுருக்குது அந்த சில்லி விளையாடுறது நொண்டி விளையாடுறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நியூரோ தெரப்பி இந்த மாதிரி நிறைய மருத்துவ முறைகள் வந்திருக்கு அந்த முறையில் பார்த்தீங்கன்னா வயிறு அப்டிராக்ட் ஆகிருக்கு ஒரு மனிதனுக்கு வயிற்றில் பிரச்சனை வருது கர்ப்ப பலமின்மை இருக்குது ருதுவாக கூடிய ஒரு பெண் பிள்ளை இன்னும் சீக்கிரத்தில் பெரிய பிள்ளை ஆக போகுது அப்படின்னா இல்லை தாமதிக்கப்பட்ட தாமதம் ஆகுது சீக்கிரம் ஏஜ் அட்டன் பண்ணல ஆனால் இன்றைக்கி ஏஜ் என்ன அட்டென்ட் பண்ணுறாங்க எட்டு ஆறு வயசுல ஆச்சு அட்டென்ட் அட்டன் பண்ணுறாங்க பழைய முறையில் திருமணம் ஆகிலாம் திருமணம் பொய்யா மறைச்சி வயசுக்கு வரல வ ஆனா ஆனால் சொல்லி திருமணம் பண்ணவங்களாம் இருக்கிறாங்க அன்னைக்கு வந்து இப்போ மாதிரி த வயசுக்கு வர்ற பிரச்சனைன்றது இப்போ அஞ்சு எட்டு வயசு பிள்ளை பெரிய பிள்ளை ஆகிடுது ஆனால் நம்ம தமிழ் சமுதாயத்தில் திருமணத்துக்கு பிறகும் ஏஜ் அட்டன் பண்ணாத ஒரு வாழ்வியெல்லாம் இருந்திருக்கு அப்படிலாம் இருந்திருக்குறாங்க அதுக்குள்ளே நிறைய விஷயம் இருக்குது நான் அப்புறம் சொல்கிறேங்க இப்போ இதை மட்டும் தெரிஞ்சுங்க அப்போ அந்த மாதிரி பெரிய பிள்ளைய ஆகாமல் இருக்கிறாங்க பாருங்கள் ஏஜ் அட்டன் பண்ணாமல் இருக்கிறாங்க பாருங்கள் அவங்க சில்லி வெள்ளாண்டாங்கன்னா போதுங்க ஒத்த காலை தூக்கி உதஞ்சி உதஞ்சி குதிச்சு குதிச்சு வர்றது அப்படி செய்யும்பொழுது என்ன பண்ணுதுன்னா நம்ம ஆண்களுக்கு ப்ரஸ்டேட்னு ஒரு சுரப்பி இருக்குது ப்ரஸ்டேட்டு ஆண்களுக்கு பெண்களுக்கு கருமுட்டை உற்பத்தி கொண்ட அந்த ஓவரிஸ் இருக்கு இல்லைங்க பன்ச் ஆஃப் வலது இடது மணிக்கொத்து வலது மணிக்கொத்துன்னு ரெண்டு பக்கமும் அந்த பன்ச் ஆஃப் ஓவரிஸ் இருக்குது பாருங்கள் கர்ப்பப்பைக்கு பக்கத்தில் அந்த கர்ப்பப்பை இந்த ஒத்த காலம் உதஞ்சி உதஞ்சி நடக்கிறதுல கர்ப்பப்பை பலவீனம் பெண்களுக்கு நாற்பது வயதுக்கு மேலே கர்ப்பப்பைக்கு இறக்கம்னு ஒன்று ஏற்படும் கர்ப்பப்பை இறங்கிடுங்க அந்த பிரச்சனை இந்த சில்லி விளையாண்டாங்கன்னா ஃபியூச்சரில் நூறு சதவீதம் கர்ப்பப்பை இறக்கம் வராதுங்க வயிறு அப்டிராக்ட் ஆகாதுங்க ஏஜ் அட்டன் பண்ணாமல் இருக்கிற பெரிய பிள்ளைகள் சில்லி விளையாடுது அட்டன் பண்ணல சில்லி விளையாண்டாங்கன்னா போதும் பாருங்கள் எப்பேற்பட்ட ஒரு முறையை விளையாட்டை உருவாக்கி வச்சுருக்குறாங்க இந்த தமிழ் சமுதாயத்தில் இந்த மறந்து போன இந்த விளையாட்டுக்குள்ளே ஒரு மருத்துவம் இருக்குது நீங்கள் பாருங்கள் கிட்டி புல் விளையாடுறான் கிட்டி புல்லில் அந்த அணி அணியாக சேர்ந்து விளையாடுறது நீங்கள் கபடி எடுங்க கபடியில் எதிரி ஒருத்தன் உள்ளே நுழையிறான் எதிரி உள்ளே நுழைஞ்சோன்னா என்ன பண்ணுறாங்க கை கோத்துக்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம் எதிரி உள்ளுக்குள்ளே வந்தானா நாமெல்லாம் ஒற்றுமை ஆகணும் ஒற்றுமை தான் பலம்னு சொல்லி ஒன்னாகி இணைஞ்சு பிடிக்கிறாங்க இன்றைக்கி நீங்கள் கிரிக்கெட் விளையாடுங்க இன்னைக்கு கிரிக்கெட்னு ஒரு விளையாட்டு இன்னைக்கு வந்து போச்சுங்க எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி மா மாணவர்கள் டோர்னமெண்ட் நடத்தி கிரிக்கெட்டில் போயிட்டாங்க நீங்கள் மரபு சார்ந்த விளையாட்டை நடத்தும் போது நூறு சதவீதம் இந்த மாதிரி ஒற்றுமை தாங்கன்னு மேலேவங்கோ அந்த அந்த விளையாட்டை போது என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா உத்தி பிரிச்சுட்டு வான்னு சொல்லுவாங்க நீ யார் டீமுக்கு வர நீ யார் யார் சேர போகிற அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அதில் பார்த்தீங்கன்னா தாழ்வு உயர்வு தாழ்வே கிடையாது போட்டியில் நீ தான் ஃபர்ஸ்ட்டு ஜெயித்த ரெண்டாவது ஜெயித்த நான் மரபு விளையாட்டுகள் எதை வரலாம் எடுங்க அப்படி இருந்த ஒரு வா ஒரு விளையாட்டுகள்லாம் இருந்ததுங்க நீங்கள் சாதாரண கோழி குண்டு பாருங்கள் கோழி குண்டை கவனித்து பாருங்கள் இந்த கோழி குண்டு அந்த இதில் நிறைய முறைகள் இருக்குது வல்லா பேந்தா மாண்டா இதெல்லாம் ஒவ்வொரு கலோக்கியல் லாங்குவேஜ் ஒவ்வொரு பகுதிக்கும் இந்த இந்த வார்த்தைகள் இருக்குது எங்கள் பகுதியில் வல்லான்னு ஒரு ஒரு குண்டு கோழி விளையாடுறது அதில் பார்த்திங்கன்னா எதிரி அதாவது ஆப்போசிட்டில் இருக்க ஒருத்தனை அடிக்கணுன்னா இவனை அடிச்சுட்டு அந்தாண்டை அவனை அடுத்தது அடிக்கணும் அப்போ என்ன பண்ணணும் இவனை அடித்த மாதிரியே அடிச்சுட்டு அந்தாண்டை போகணும் இந்த மாதிரி ஒரு தொலைநோக்கு ஒரு விஷயத்தை திட்டமிடல் சின்ன வயசில் தர்றது ஒரு விஷயத்தை நீ பண்ண போகிறேன்னா எப்படி நீ உன்னுடைய காய் நகர்த்துறது நீங்கள் செஸ் விளையாட்டு சதுரங்கம் எல்லாமே இங்கே தாங்க அப்போ மரபு சார்ந்த விளையாட்டை நம்ம மறந்ததனால நவீனத்தில் இறக்கப்பட்ட வே வெளிநாட்டுகள்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இந்த விளையாட்டுகளில் நீங்கள் சிஸ்டத்தில் உட்காந்து கம்ப்யூட்டர் விளையாடுறதுல இருந்தாலும் சரிங்க நீங்கள் இன்றைக்கி உங்களுடைய வீட்டு குழந்தைகளை செல்லில் நெடுநேரம் விளையாடுறத விட ஏதாவது உங்களுடைய பூர்வீக கிராமத்துக்கு போங்க போக்குண்டி அந்த குழந்தைகளை அங்கே விடுங்க அங்கே இருக்கிற பசங்களுக்கு இந்த விளையாட்டு தெரியாமலாம் இருக்காது கிராமத்துக்கு திரும்புங்க அங்கே போனீங்கன்னா இந்த விளையாட்டு இருக்குங்க அப்பார்ட்மெண்ட்ஸில் குடியிருக்கவங்களுக்கு இந்த விளையாட்டு கிடையாது அவன் பிராய்லர் மனிதன் பிராய்லர் மனிதனாக வாழ போகிறீங்களா பிராய்லர் கோழி மாதிரி பிராய்லர் மனிதனாக வாழ போகிறீங்களா இல்லை மரபுக்கு திரும்பி நம்மளுடைய உலகத்துக்கே ஒரு சிறந்த ஒரு வாழ்வியலை உருவாக்கின தமிழர்களுடைய சந்ததிகள்ன்றதை நிரூபிக்க போகிறீங்களா அதில் முடிவு பண்ணிடுங்க இந்த கோடை காலத்தை உங்களுடைய குழந்தைகளுக்கு மரபு சார்ந்த விளையாட்டு இன்றைக்கி நிறைய எல்லா இடத்துலேயும் வந்திருக்குங்க மரபு விளையாட்டு பாருங்கள் சிலம்பத்தை கற்றுக் கொடுங்க இந்த கோடைக்காலத்தில் அதே மாதிரி வாழ்வீச்சு கதை விளையாட்டு இதை மாதிரி எவ்வளவோ இருக்குங்க விடுகதை விளையாட்டாக இருக்கட்டும் பல்லாங்குழியாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு மிகச்சிறந்த ஒரு வாழ்வியல் இப்போ கபடியில் பாருங்கள் யோக பயிற்சிங்க நீங்கள் அந்த மூச்சு பயிற்சி சொல்லி பாருங்கள் அந்த இப்போ பாருங்களேன் கபடி 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 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வாசி யோகம் அதாவதுங்க வாசி யோகத்தில் முக்கியமான பயிற்சி கபால பாத்தின்னு ஒரு ப பயிற்சி இருக்குங்க நாடி சுற்றி கபாலப்பாத்தி கபால பாத்தின்றது என்ன தெரியுங்களா அடி இருந்து காற்ற வெளியில் வேகமாக வெளியில் தள்ளுறது இந்த கபால பாத்தி செஞ்சிங்கன்னா மூளைக்கு அதிகப்படியான பிராணசக்தி ப்யூர் ஆக்சிஜன் வெளியில் போகுங்க காலையில் விளையாண்டாங்க மாலையில் விளையாண்டாங்க அப்போ மூளையில இருக்க நியூரான்ஸ் எல்லாம் ரீப்ரெஷ் ஆகிடுச்சு இதெல்லாம் யாருங்க இந்த விளையா விளையாட்டை யாருங்க வடிவமைச்சது சும்மாலாம் வடிவமைக்கலைங்க பிராணசக்தி அதிகரிக்கிறதுக்குன்னே வடிவமைச்சிருக்குறாங்க இந்த கபடி விளையாட்டு கபடி விளையாட்டு விளையாண்டா பிள்ளைங்க சிராட்சிக்கும் கால் ஒடிஞ்சிரும் எலும்பு உடஞ்சிரும்னா நல்ல உணவு கொடுக்கலிங்க கட்டாந்தரையில் விளையாடுவாங்க நம்ம ஊரில் கிராமத்தில் வயல்வெளியில் அறுவடைக்கு பிறகு அந்த நிலத்தில் காஞ்ச நிலத்தில் விளையாடுவாங்க எலும்பும் முடியாது ஒன்றும் முடியாதுங்க இன்றைக்கி மணலை கொட்டி விளையாடுற அளவுக்கு மண்ணாங்கட்டி சமுதாயமாக நம்ம மாறிட்டோம் நம்மளுடைய பிள்ளைகளை நிச்சயமாக நூறு சதவோம் மரபு விளையாட்டுக்கு திரும்பணும் மரபு விளையாட்டின் மூலியமாக தாங்க அவனுடைய போராட்ட குணம் எதையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போகிற வாழ்க்கை இருக்கக்கூடாதுங்க அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அடிமை வாழ்வியல் கிடையாது யாரையும் அடிமைப்படுத்துறதும் கிடையாது நாமளும் ராஜா அடுத்தவனும் ராஜாங்க சம உரிமையில் வாழ்கிறது தான் இந்த தமிழனுடைய வாழ்வியல் யாரையும் அடிமைப்படுத்துகிற ஒரு வாழ்வியல் கிடையாது மீண்டும் நம்மளுடைய மரபு சார்ந்த வாழ்வியலுக்கும் மரபு சார்ந்த விளையாட்டுக்கும் திரும்புவோம் நன்றி